ปันตุปัตเมนิตุบิกยานปาดัมสามีเดชิบูจับมันนี่ทาลีกุดตั้งเอสระบัดปนิดาวันนั่งนั่นคืออะไรบีรุมบ้านเราอยู่ที่เลี้ยงตุกละอีพันนั้นแวร์วัลีเอล่ะอาทิตย์นั้นเราก็มันตลอดบักบักกันตุกเดปุ่นแม่เจอเร่นานแม่เจอเร่ Hey guys this is Rainsha actually ปัตินาโอร์มุกเกมันมุดีเวทตุกันงั้นรันดอร์สมาปัตินานาวันเดนั่นปนัลลูปันร่าง actually ปัตินาอินนี่กันตุนั่งกัลยานมันปอร์งเอ็งเกวีตุกันตีรียาเดอวังเกวีตุกุเมตีรียาเดอันนั้นปัญหาอะไรนะปัญหาหรือมาอ๋อนี่บาร์เลยน้าวันเดวีดีเอ็ดกี่ดีกันนะพี่น้าน้ามาพิสูจน์น้ามันเดแค่ไหนมันมาบอกเราอภิษฎเลยพี่น้าคุณพ่อมาถ้าปัญหาขุดตาลงเอ็งพ่อมาถ้าปัญหาขุดตาลงน้ามาสมมาลีกันนะสิริยานี่นะสมมาลีกันหรอน้าละล่ะน้าสมมาลีกันนี่นักสปอร์ตปนน้าสิริยาวันนี้ปัตินะมาลาวังวันนี้กันนะตาลีวังอีที่สเตย์ต้าโคลิกบ่บอกเราแค่ไหนมันนี่ก็บอกเราโอเคจ้ะนะนี่ติดต่อกันยังไงกันเลยจ้ะงั้นเรื่องงี้เรื่องเพื่อนก็สมมติว่าอาณาบีทล่ะตั้งคนจะประชดมันร่างกันโอเคด้วยนะคุณแกยานักโอเคด้วยคนจะบ้าแล้ววันนั้นยี่ห้อบ้าตรงนั้นบ่ายมาร์กิดาด้วยอ๋อฮะยังน่าปนระดินเดี๋ยวล่ะอาณาว่าน่าสมาลีเป็นไงนักเดียร์ด้วยงั้นน้าวันที่2 วันมาลูกปนีเอชีบีทล่ะอารักวันเดียร์ด้วยเดียร์ว่าน่าวิ่งบีทล่ะวันนี้ปัตินะเดียร์ว่ามาปล่อยน้าปนระมาปล่อยก็สมเด็จบีทรึกด้าสมบัยกันน้าโอลงกับเรื่องสมเด็จบีทเองஎன்ன பண்றதே நான் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன் ஆனா கல்யாணம் பண்ணுங்க கல்யாணம் பண்ணாம இருக்க முடியாது நான் வந்து மேரேஜ் பண்ணி அவன்ற முடியில இருக்கறேன் இன்னைக்கு நான் வந்து அதுக்கு தான் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிரலாம் அப்படி சொல்லி வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப மாலை வாங்கிடலாமா அண்ணா மாலை எவ்வளவுனா 120 120 ஆ 100 ரூபாய் கொடுப்பீங்க இல்ல 120 ரூபாய் இன்னி என்னنا சொல்றீங்க சம்மை விலை அதிகமா குறைச்சு கொடுங்க நான் கொஞ்சம் சம்மை விலை அதிகமா மாலை வாங்கவே காசு இல்ல எனக்குலாம் எது கல்யாணம் என்ன பண்றதுன்னு தெரியல ரொம்ப கஷ்டத்துல இருக்கறேன் இப்போதைக்கு ஒரு மாலையை வாங்கி ஆளுக்கு பாதி பாதி போட்டுக்க வேண்டியதுதான் ஒரு மாலையே சின்னதா தாங்க இருக்கும் இது சரி ஓகே இப்போ வந்து மாலை வாங்கிக்குவோம் மாலை வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம் கிளம்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா கோயில் மூடிட போறாங்க கோயில் மூடலாம் பரவாயில்ல வாசல்லையாவது நின்று கல்யாணம் கோயில் வாசல்லையாவது நின்று கல்யாணம் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம் சரிங்களா டைம் ஆயிடுச்சு ரோஜா பூ வச்ச மாலையா நான் எங்க அழகா டிசைன் டிசைனா நான் எங்க வேலைக்கு போறேன்னா சம்பாதிக்கிறேன்னா லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவங்க தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நானே ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போறேன் என்ன பண்றது அந்த 100 ரூபாயிலே மாலை வாங்கிட்டீங்க அப்புறம் என்னங்க பண்றது ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ சமாளிக்க வேண்டியது தான் गाइस நம்ம மாலை வாங்கியாச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம் கோயிலுக்கு கிளம்பிட்டு அங்க போயிட்டு ஐயர் இருந்தாருனா அவர் மூலமா தாலியை குடுக்க வச்சு நம்ம வந்து கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இல்ல அப்படினா நாங்களே தான் கோயில் வாசல்ல இருந்து கல்யாணம் பண்ணிக்கணும் ஓகே தானா உங்களுக்கு வந்து பயமா இருக்குதா அதாவது ஆமா ஏன் யாரு சண்டைக்கு வருவா நான் எதுக்கு இருக்கிறேன் பாத்துக்கிறேன் விடுவேன் துணைக்கெல்லாம் ஆள் எல்லாம் கிடையாது கேமராமேன் மட்டும்தான் இருக்காரு கேமராமேன் கண்டிப்பா அடி வாங்க வர்றாரு என்ன பண்றது வேற வழி கிடையாது சப்போர்ட்டுக்கு யாருமே கிடையாது இன்னைக்கு பாருங்க சப்போர்ட்டுக்கு இன்னைக்கு எனக்கு யாருமே கிடையாதா நாளைக்கு ஒரு நாள் எனக்கு என்ன வருவாங்க பாருங்க சப்போர்ட்டுக்கு அப்ப பேசிக்கலாம் விடுங்க எவ்வளவுனா சொன்னீங்க 200 ரூபாயா சரி ஓகே ஆனா அக்கௌண்ட்ல வச்சுக்கிறீங்களா அப்புறம் வந்துடுறேன் கைஸ் மாலை வாங்கியாச்சு ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் யாருமே இல்லை பாருங்க அனாத மாதிரி நாங்கள் பாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்ருக்குறோம் ஏதோ நடந்து போயிட்டுருக்குறோம் சரி ஓகே கோயிலுக்கு போவோம் என்ன நடக்குதுன்னு தெரியல பார்ப்போம் ஆனால் ஒன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் இன்றைக்கி பண்ணுறோம் யாராவது அவங்க வீட்டிலேருந்து பிரச்சனைக்கு வந்தாங்கன்னா சமாளிக்கணும் சரியா நீ தான் சமாளிக்கணும் சரியா சமாளிச்சு தான் ஆகணும் சரியா சரி ஓகே காய்ஸ் நம்ம வந்து கோயிலுக்கு போவோம் நெக்ஸ்ட் அங்கே போய் பேசிக்கலாம் காய்ஸ் கோயிலுக்கு வந்தாச்சு அருமையான கோயிலில் தான் நம்ம வந்து மேரேஜ் பண்ணுற இடம் பார்த்துருக்கோம் ஓகே தானே உனக்கு ஒன்னும் கவலைப்படாத ஒன்னும் கவலைப்படாத பொறுமையா இரு அவசரப்பட வேணாம் நமக்கு வந்து நமக்கு சப்போர்ட்டா ஆடியன்ஸ் இருக்காங்க சரியா அதுக்கு தான் இந்த வீடியோ ப்ரூஃப் ஓகேவா நமக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லை ஒரு ஃபோட்டோ எடுக்க கூட ஒரு மொபைல் கூட இல்லை அதான் கேமரா செட் பண்ணி கேமராமேன் அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் ஓகே தானே என்ன பண்றது யாருக்கா தெரியணும் இல்லை நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியணும்ல காய்ஸ் மன்னிச்சிருங்க வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறது தப்பு தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு வழி கிடையாது மேரேஜ் பண்ணணும்னு ஆயிடுச்சு பிரஜோதயாத் லக்ஷ்மி நரசிம்மாய் நமஹ ஓம் சாந்தி 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 காய்ஸ்
சாமிகிட்ட வச்சு பூஜை பண்ணி தாலி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து தாலி கட்ட போகிறேன். ஓகே, நான் முதல்ல மாலை மாற்றிக்குவோம். ம், தாலி கட்ட ஆரம்பிச்சிடுறேன். ஓகே, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, கட்டுறேன். நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. முத முறையாக நம்ம வந்து மேரேஜ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் மேரேஜ் பண்ணுவோம். இதை ஏர் இல்லாமல் சொல்ல வேண்டியதாக இருக்குது. கல்யாணம் பண்ணியாச்சு, எங்கே போகிறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறது, உங்கள் எங்கள் ஓட்டு வீடு ஒன்று இருக்குது, அங்கே தான் போய் குடியிருக்கணும். அங்கேயாவது விடுவாங்களா, அதுதான் பிரச்சனை. அப்பா அம்மா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணிட்டோம், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பக்கு பக்குன்னு இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஆனால் பொண்ணு மேஜரு, நானும் மேஜரு, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் எதிர்ப்புகள் வரும், அதை சமாளித்து தான் வாழணும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறீங்க, நீங்கள் நானும் இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க, நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. முக்கியமாக அப்பா அம்மாவோட சம்மதம் வேணும், சரிங்களா. நாங்கள் பண்ணுறோன்றனால நீங்களும் அதே பண்ணுங்கன்னு நாங்கள் எதுவுமே நாங்கள் எக்ஸாம்பிளெலாம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது, அது நீங்கள் தான். எங்களுக்குமே ஒரு தன்னம்பிக்கை இருக்குதுன்னு வச்சிங்களேன், எப்படியாவது ஒன்று நாங்கள் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்னடா இவ்வளோ லேட் கழிச்சு வரா? வாட்சே இல்லை, வாட்ச் பார்க்குறேன். என்னடா உன்னை நம்பி நாங்கள் வந்து பாருங்களேன், ஃப்ரெண்டுன்ற பேர். சரி, மொய் எவ்வளோ எடுத்து வந்தா? சமாளிக்கிறதுக்கு எனக்கு சொந்த வீடு கிடையாது, வருமானம் கிடையாது, அவசரப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன். மாசம் 10,000 தாங்க சம்பாதிக்கிறேன். சொந்த வீடும் கிடையாது, ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறேன் நான். சரி, என்ன பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்றது? பைக் கூட இல்ல, என் தம்பி பைக் வச்சு தான் நான் ஓட்டிட்டு இருக்கிறேன். கிடையாது, நாங்களே ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அவசரப்பட்டு பண்ணிட்டோம்னு நாங்க நினைக்கல. ஏதோ நாங்களும் விரும்பணும், வீட்டில் ஏற்றுக்கல, இப்போ வேணா வேறு வழியே இல்லை, நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து நீங்கள் தான் வந்து பிளெஸிங்ஸ் பண்ணணும். நாங்கள் எவ்வளோ நேரங்க இங்கே நம்ம ரோட்லேயே நின்றுட்டுக்கிறது, பயமாக இருக்குது. இங்கேருந்து வெளியே போனால் எதாவது பிரச்சனை வருமானு பயமாக இருக்குது. எனக்கும் தான் பயமாக இருக்குது. இதுக்கு மேலே வெளியே போய் என்ன பண்ண போகிறோம், எங்கே தங்க போகிறோம், எல்லாமே அவசரப்பட்டு எங்கள் வீட்டிலேருந்து வேற வந்துட்டோம். சரி, ஓகே. ஆ, என்ன எந்த பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, என்ன பண்ண முடியும். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து பார்க்குற உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இவன் என்னென்னமோ சொல்கிறான் அப்படின்ற மாதிரி தெரியும். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க, நம்ம வீடியோ ஆக்சுவலாக பேக்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க. இவன் வந்து வேறு மாதிரி, நம்ம இந்த வீடியோவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இதுக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வீடியோவில் வரும், சரிங்களா. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ குழப்பமாக தான் இருக்கும் உங்களுக்கு, என்னடா இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட்டு நான் சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னு சொல்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.